ஸ்ரீ வாமன பெருமாள் திருக்கோயிலில் 48வது நாள் மண்டல அபிஷேக பூர்த்தி திருக்கல்யாண வைபவம். கோவை விளாங்குறிச்சி சாலை விநாயகபுரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ வாமன பெருமாள் திருக்கோயில் உள்ளது. இக்கோயிலில் புரட்டாசி மாதத்தை முன்னிட்டு மகா கணபதி ஹோமம், அபிஷேகம், அலங்காரம், அர்ச்சனை, திருமலை திருப்பதி வெங்கடாச்சலபதி தரிசனம், மகா தீபா ஆராதனை, உச்சி பூஜை, பிரசாதம் வழங்குதல், ஸ்ரீ குருவாயூரப்பன் அலங்காரம் தரிசனம், அன்னதான நிகழ்ச்சி, ஸ்ரீ வாமன பெருமாள் திருக்கோயிலில் பிரம்ம உற்சவ திருவிழா நடைபெற்றது. தொடர்ந்து புரட்டாசி 23ஆம் நாள் இன்று காலை 5 மணி அளவில் மகா சுதர்சன யாகம், மூலவர் மகா கலச அபிஷேகம், தொடர்ந்து காலை 7:45 முதல் 8:45 மணிக்குள் ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு மாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. மாலை 4 மணி அளவில் உற்சவ திருவீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு சிறப்பான தானம் வழங்கப்பட்டது. இதில் கோயில் நிர்வாகிகள் ஜோதிடர் என் குமரேசன், என் பழனிசாமி, கே கோகுலகிருஷ்ணன், ஆர் சண்முக சுந்தரம் மற்றும் கோயில் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நமது வாமனப்பெருமாள் கோவிலிலே புதிதாக செய்த பஞ்சலோக விக்கிரகமாக விளங்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத சீனிவாச பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபவமாகப்பட்டது வெகு சிறப்பான முறையிலே நடைபெறவுள்ளது. திருக்கல்யாண வைபவம் நடந்த பின்பு சுவாமி திருவீதி உலா உள்ளார். விநாயகபுரத்தில் பல்லாக்கு மூலமாக சுவாமி வீதி உலா எழுந்தள்ள உள்ளார். ஆகையாலே எல்லா ஜனங்களும் ஒன்று கூடி இறைவனுடைய அருளை பெற வேண்டுகின்றோம்.